வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். வாங்க, நம்ம அடுத்து உடலினை உறுதிசெய் அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். நான் சொல்றேன், எல்லாம் கேட்டுக்கோங்க விவரமா. ஹாய், நம்ம வந்து இன்னைக்கு வந்து டாஸ்க் 7 பார்க்க போறோம். ஸோ டாஸ்க் 7 என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது. எல்லார் வீட்லயும் வந்து இந்த பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னா, தொப்ப குறைக்கணும், இல்லாட்டினா வந்து தேவையில்லாம வந்து கொழுப்பு இருக்கு, கொழுப்பை கிடைக்கணும். குழந்தைக்கு வந்து 10 தான் இருக்கு, ஆனா வந்து ரொம்ப வந்து குண்டா இருக்கா, அந்த மாதிரி பிரச்சனை வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அதுக்கான ரெமெடி தான் வந்து பாட்டி வந்து டாஸ்க் 7 வந்து சொல்ல போறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான டிப்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து தொப்பை குறைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு வந்து பாட்டி சொல்ற அளவு மட்டும் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து ஒரே நாள குறைக்கணும், ஒரு வாரத்துல குறைக்கணும்னு சொல்லிட்டு அளவு வந்து ஜாஸ்தியெல்லாம் சாப்பிடாதீங்க. அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இதுல பாட்டி சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட், அதைப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சொல்லுங்கம்மா. இப்பப்பா உடம்பு வெயிட்னால என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் வருது. முத டாக்டர்கிட்ட போனவொடனே டாக்டர்கிட்ட போறாங்க, உடம்பு சரியில்லை ஏதாவது பிரச்சனைன்ட்டு டாக்டர்கிட்ட போறாங்க. போனவொடனே அவங்க என்ன சொல்றாங்க, போய் வெயிட்டை குறைச்சிட்டு வாங்க அப்படிம்பாங்க. வெயிட்டை குறைக்கிறதுன்னா நம்மளே ஒழுங்கா சாப்பாட்டில் சாப்பிட்டுட்டு போந்தோம்னா ஒன்றும் தேவையில்லை, நம்மளே வெயிட்டை குறைச்சிக்கலாம். இது ஒன்றும் பெரிய இது இல்லை. அது தெரியாம பாவம் வெயிட்ட ரொம்ப இது பண்ணி வச்சுக்கிட்டு தசு புசுன்ட்டு முட்டி வலியிலேருந்து இந்த உயர் ரத்த அழுத்தத்துலேருந்து ஹார்ட் பிரச்சனைலேருந்து எல்லாமே வெயிட்னால தான் இப்போ பிரச்சனை வருது. இப்போ கர்ப்பமாகறது கூட ஆக முடிய மாட்டேங்குது உடம்பு வெயிட் போட்டதுனால. அதனால நான் வந்து அது தூக்கோலார் சொல்லித்தாரேன். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காயின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யாரும் ஒழுங்காக கடைப்பிடிக்கிறது இல்லை யாருமே. இப்போ நானே கூட அப்படிலாம் சாப்பிட்டுட்டா இருக்கேன் இல்லை. இருந்தாலும் நம்ம அப்படியெல்லாம் தத்துவப்படி நம்ம நடக்க முடியாது. ஒன்றே ஒன்று நான் கொஞ்சம் ஈஸியாக வீட்டில் நம்ம எப்போவுமே செஞ்சு வச்சுக்கிறது தகுந்தாப்புல ஒன்று சொல்லித்தாரேன். இந்த இஞ்சி இருக்குல்லப்பா, இஞ்சியை ஒரு 100 கிராம் 150 கிராம் வாங்கிக்கோங்க. வாங்கி தண்ணியில் ஊற போட்டுருங்க. நல்லா ஊறி பொது பொது பொதுன்னு இருக்கும். அது நல்லா கத்தி இது வச்சு கத்தியை வச்சு நல்லா சுரிஞ்சுட்டா அந்த தோலெல்லாம் போயிடும், தோல் இருக்கக்கூடாது. சுக்குக்கு வந்து சுக்குக்கு இஞ்சிக்கெல்லாம் தோலில் தான் விஷம். அதனால நம்ம அந்த தோலை எடுத்துடணும். நிறையா பேர் இந்த கடையிலலாம் ஏன் இஞ்சி டீன்னு சொல்லி கொடுப்பாங்கப்பா. அவங்க என்ன செய்கிறாங்க, கடைக்காரங்க அப்படி தோலோடு வச்சு அந்த மண்ணை மட்டும் கழுவிட்டு அந்த தோலோடு வச்சு தட்டி இஞ்சி போட்டு கொடுக்குறாங்க, டீ போட்டு கொடுக்குறாங்கப்பா. அது தெரியாம இஞ்சி டீ நல்லதுன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அந்த தோலோட போடுறது வந்து கேன்சரை கூட உண்டு பண்ணுமாமா. அது அவ்வளோ பெரிய கெடுதல் தெரியாம இஞ்சி டீன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் நீங்கள் கடையில் இஞ்சி டீ போட்ட நீங்கள் வாங்கி குடிக்கிறவங்களா இருந்தால் கூட சொல்லணும், எப்பா தோலை எடுத்துகிட்டு செய்யுங்க, இல்லாட்டி எனக்கு இஞ்சி டீ வேணாம், சாதா டீயே கொடுங்க கூட வாங்கி குடிச்சுக்கோங்க. ஏன்னா சொன்னால் தானே மக்களுக்கு தெரியும். தெரியாமல் கூட கடைக்காரவங்க தெரியாமல் கூட இஞ்சி டீன்னு போட்டு கொடுக்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன், இஞ்சியை தோலை சீவிட்டு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேப்பா இஞ்சி எப்படி என்ன செய்யறதுன்னு சொல்லி. நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி ஒரு நாள் நிழல் காய்ச்ச போட்டுடணும். அந்த ஈரச்சத்தெல்லாம் வத்து கொஞ்சம் வத்தி கொஞ்சம் காஞ்ச லெவலில் இருக்கணும். ரவுண்ட் ரவுண்டாக ஒன்று இருக்கலாம், பொடி பொடியாகவும் நம்ம பயிருக இருக்கும்ல பச்சை பயிர் அளவுக்கு கூட பொடி பொடியாக நறுக்கி நல்லா தட்டில் பரப்பி விட்டு நிழல் காய்ச்ச போட்டுடணும்ப்பா. நிழல் காய்ச்ச ஒரு நாள் பூரா இன்னைக்கு காலையில் நம்ம நறுக்கணும்னா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு அது வந்து ரொம்ப இஞ்சி காட்டமானதுதானே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த காட்டத்தை அடிக்கிறதுக்கு இப்போ 150 இன்ச்சி போட்டோம்னா ஒரே ஒரு எலுமிச்ச பழத்தை சாரில் அதை புழிஞ்சு விட்டணும். புழிஞ்சிட்டு ஒரு பாட்டிலில் போட்டுக்கணும், சுத்தமான பாட்டிலில் போட்டால் நல்லது, இல்லாட்டி ஜாடி இருந்தால் ஜாடியில் போட்டுக்கோங்க. போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தேன், தேன் எவ்வளோ நல்லது தெரியுமா. நம்ம தேன்லாம் நம்ம அடிக்கடி சாப்பிட போகிறோம்ல, இப்படி மருந்துகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம செய்யலாம். அதனால் அந்த தேனை ஊற்றி வச்சுக்கணும். வச்சு அதை வந்து காலையில் இஞ்சின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, காலையில் எழுந்துச்சு பள்ளத்தில் தேய்ச்சிட்டு நீங்கள் காஃபி கூட இஞ்சி டீயெல்லாம் கூட குடிக்கலாம், குடிச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு முத ஒரு சின்ன ஒரு ஸ்பூனில் அரை ஸ்பூன் சாப்பிட்டா போதும். நம்ம பயிர் அளவுக்கு தான் நான் நறுக்க சொல்லியிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு அந்த இனிப்பு புளிப்பெல்லாம் இருக்கலாம், ரொம்ப காட்டம் தெரியாது. அதை மென்று சாப்பிட்டுட்டிங்கன்னா
அந்த உடம்புல இருக்க அந்த குடல்ல இருக்க அந்த கெட்ட கொழுப்பு எல்லாமே போயிரும். பண்ணைக்கணக்கு டெய்லி நம்ம சாப்பிடும் போது போயிரும். அப்புறம் இந்த சாப்பிட்டது ஜீரணமாகல, இருதய பிரச்சனை வருது, அப்படி இப்படிங்கிறாங்கல்ல, அதுக்குதான் இந்த பூடு வாயு பிரச்சனை. நம்ம இது நல்லா ஒரு நல்ல சாப்பாடு கிழங்கு இந்த துவரம்பருப்பு சாம்பார் இப்படி சாப்பிட்டா ஒரு சிலருக்கு சேராது, வாழைக்காய் அப்படிலாம் சாப்பிட்டா சேராது. அது அதை வச்சுக்கிட்டு வாயு அங்கடை குத்துது இங்கனை குத்துது இங்கே பிடிச்சுக்கிறச்சு, காலையில எந்திரிக்கும் போதே எந்திரிக்கும் இல்லை, முதுகெல்லாம் வலிக்குதுலாம் நிறைய கேட்குறாங்க. அதுக்குதான் சொல்றேன், நைட்டு சாப்பாடுக்கு முடிச்ச பிறகும் பூண்டு இதே மாதிரி தான், இந்த பூண்டை வந்து நல்லா உரிச்சுட்டு பொடியாக கட் பண்ணுங்க. பொடியாக கட் பண்ணி ஒரு நாள் புற நிழல் காய்ச்ச போடுங்க. முதல் நாள் காலையில் போட்டால் மறுநாள் காலையில் எடுத்து அதே மாதிரி ஒரு 200 பூண்டுக்கு நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை ஊற்றி, ஒரு எலுமிச்சம்பழமோ ஒன்றரை எலுமிச்சம்பழமோ ஊற்றலாம், அதனால ஒன்றும் கூடாது, புளிப்பு தானே, எலுமிச்சம்பழம் தானே, ஒன்றும் ஆகாது. ஊற்றி அதே மாதிரி தேனை மூழ்கிற அளவுக்கு தேனை ஊற்றி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதை நீங்கள் நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு கால் மணி நேரம் கழிச்சு கூட அதை எடுத்து அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு நீங்கள் வாட்டில் உங்கள் வேலையில் பார்க்கலாம்ப்பா. இந்த உடம்புல அப்பப்போ அன்னைக்கு சேர்ற கொழுப்பு சரியாக போயிடும், அந்த வாய்வு இந்த பிரச்சனை சரியாக போயிடும், இந்த செரிமான பிரச்சனை நம்ம எக்கு தப்பா திருந்தால் கூட அந்த இஞ்சியும் பூண்டும் அடிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் காலம் பூரா இஞ்சி பூண்டு செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் தான் வீட்டில் செஞ்சுதான் வச்சுருக்கேன் இந்த எடுத்து காட்டுறேன். இந்த பாருங்கப்பா இது பூண்டு எடுத்து காட்டுறேன் பாருங்க. நான் எப்போவுமே தீரை தீரை போட்டு வச்சுக்கிடுவேன், ரொம்பவும் செய்ய மாட்டேன், ஒரு காக்கிலோ 150 இந்த அளவுக்கு தான் வச்சுருவேன். இந்த பாருங்கப்பா இதுதான் பூண்டு, இதை வந்து தேனோட இருக்கு பாருங்க, தேனோட நான் போட்டு வச்சிருக்கேன். எவ்வளோ அளவு நீங்கள் சாப்பிடணுன்றது இப்போ பாட்டி வந்து ஸ்பூன் எடுத்து காமிப்பாங்க. இந்த அளவு இப்போ வந்து இதில் அரை ஸ்பூனு கூட கொஞ்சம் குறையா இருக்குது. இந்த அளவு எடுத்து நீங்கள் சாப்பாட்டுக்கு அப்புறம் நைட்டு சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி இஞ்சியை காட்டுறேன். இஞ்சியும் இதே அளவு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை அதே மாதிரி காயை போட்டு இப்படி தேனு எலுமிச்சம்பழத்தை ஊற்றி வச்சுக்கறணும். அது இந்த அளவு தான்ப்பா சாப்பிடணும், ரொம்ப சாப்பிட வேணாம், எதுவுமே அளவு தானே. இந்த அளவு இந்த ஒரு அரை ஸ்பூனு இப்படி தேனோடு எடுத்து அப்படியே வாயில் போட்டுக்கோங்க. தேனு எலுமிச்சம்பழம்லாம் காட்டம் ரொம்ப இருக்காது, அதனால் நல்ல இஞ்சிகளாக வச்சு இப்படி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுவாங்க. நாங்கள் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்றது வந்து பாட்டி சொன்ன அளவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, நீங்க சீக்கிரம் கம்மியாகணும்னு சொல்லிட்டு ரொம்ப சாப்பிடாதீங்க. சாப்பிட்டா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து எரிச்சல் காட்டமா இருக்கும். வந்து காட்டமானது தானப்பா, வயிறு புண்ணாக்கிடும், அதனால இஞ்சி எதுவுமே அளவு அளவுக்கு முடிஞ்சுன்னா அமிர்தமும் நஞ்சுங்கிறாங்கல்ல அந்த மாதிரி அளவா சாப்பிட்டுக்கோங்க. இதுல முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, யாரு வந்து இதை அவாய்ட் பண்ணுன்றது இப்ப பாட்டி சொல்லிடுவாங்க. யாருன்னா இந்த அல்சர் பிரச்சனை உள்ளவங்க சாப்பிட வேண்டாம்ப்பா. அல்சர் பிரச்சனைங்க அந்த எரிச்சல் என்னன்னே நம்ம தேனி எலுமிச்சம்பழம் தான், எலுமிச்சம்பழமுமே அல்சர் பிரச்சனைக்கு நல்லதில்லை, அதனால அவங்க சாப்பிட வேண்டாம். அப்புறம் இது எந்தெந்த வயசில் சாப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது சொல்ல முடியாது. இப்போ ஒரு பசங்க வந்து 10 நல்ல சாதம் பிடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் 15 இல்லை ஒல்லியாகவே இருப்பாங்க, ஒரு அப்படியே ஒல்லியாக இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம். எப்படின்னா ஒரு 20-30 அவங்க சாப்பிட்லாம். ஒன்றும் இல்லை, இது வந்து மருந்து இல்லை, உணவே மருந்து தான், அதனால் சாப்பிட்டுக்கலாம். சின்ன பிள்ளைகளை போட்டு கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க, அவங்களுக்குலாம் இயற்கையில் இருக்காது. அதுக்கு மீது இப்போ கொஞ்சம் வெயிட் போட்ட பிள்ளைகளுக்கு போனால் நீங்கள் தந்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து டாஸ்க் 7. ஸோ தயவு செஞ்சு வந்து பாட்டி சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்மே இம்பார்ட்டன்ட், அதனால் அதைப்படி ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரம் தொப்பை குறைக்கணும், சீக்கிரம் மெலியணும்னு சொல்லிட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிடாதீங்க. சாப்பிட்டா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வயிற்றில் வந்து புண்ணு வந்துடும், அதுதான் வந்து பாட்டி சொல்கிறாங்க. இப்போ இப்படி நீங்கள் இந்த வழியில் நீங்கள் கொழுப்பு உடம்புல சேர்ற கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் நொடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, செரிமான பிரச்சனை வராது, ஏப்பம் அது இது இந்த வாயு பிடிப்பு இதெல்லாம் வராது. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தண்ணி நல்லா குடிங்க, வீட்டில் சமைச்ச உணவை சாப்பிடுங்க, அனவாசமாக வெளியே வெந்த கண்ணதுக்கடி பாக்கெட் உணவுகளை சாப்பிடாதீங்க. கூறிய மட்டும் கருவேப்பிலை கொத்தமல்லி நான் எத்தனையோ சொல்லியிருக்கேன்ல, அதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக இருப்பீங்கப்பா.
சோ அந்த ரெண்டு வீடியோமே வந்து நான் வந்து உங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன். நீங்க அதே மாதிரி பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தீர தீர அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து டாஸ்க் 7. சோ நெக்ஸ்ட் சாட்டர்டே உங்களை வந்து டாஸ்க் 8 ஓட வந்து உங்களை மீட் பண்றோம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.